ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மார்பிள் கப் கேக்கு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் ஆட் பண்ணிட்டு 50 கிராம் அளவுக்கு பவுடர் சுகரில் நார்மல் கேஸ்டர் சுகர் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 50 கிராம் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே சேர்த்து ஜென்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. இது வந்து 5 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து பேட்டரை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ கப் கேக் மோல்டு எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி 3 கப் கேக்ஸ் தான் பண்ணுறேன். ஸோ வந்து பேட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து வெண்ணிலா பேஸ் ஊற்றிக்கிறேன் மூணுலேயுமே. அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் பேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா பேஸ், சாக்லேட் பேஸ் இந்த மாதிரி மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த மார்பிள் எஃபெக்ட் வரக்கூடியது. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்கோ சிப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். உள்ளே வந்து ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம லைன் பண்ணி கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போது மேலே வந்து சாக்கோ சிப்ஸ், எவ்வளோ சாக்கோ சிப்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மைதாவோட டஸ்ட் பண்ணிங்கன்னா அடியில் போய் இருக்காது, மேலேயே தான் இருக்கும். 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட்டான அவனில் வச்சு 20 மினிட்ஸ் பேக் பண்ணியிருந்தால் சூப்பரான கப் கேக்